எத்தனையோ கேம் இருக்கு, நான் ஏன்டா ஜிடிஎஃப் ஐ பே பண்ணும்? ஏன்னா ஜிடிஎஃப் ஐல தான் நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த வீடியோ என்னன்னா வந்து ஜிடிஎஃப் ஐ மாதிரியே இருக்கக்கூடிய டாப் 5 கேம்ஸ் இன் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆன் த பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஓகேங்களா, வாங்க வீடியோ போலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுவோம். நம்ம ஏன் ஜிடிஎஃப் பே பண்ணணும், ஏன்னா நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி அவனே தூக்கி போட்டு முதிக்கணும், அவனை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நேரில் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் ஓட்டணும், ஃப்ளைட் ஓட்டணும், ஏதாச்சும் பண்ணணும்னா நேரில் பண்ண முடியாது. மற்றபடி எவன் மேலே திருக்க காண்டஞ்ச காட்டணும்னா நேரில் பண்ண முடியாது எவன்ட்டையும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் தீர்க்கணும்னா ஒரே வழி கேம்ஸ் தான். ஸோ அந்த கேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் திருட முடியும், உங்களால் ரவுடியாக மாற முடியும், ஊரில் எல்லாம் உதார விட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. பட் ஆனால் இங்கே உதார விட்டு சுற்றலாம், நான் தார முடியும் நான் தார முடியும்னு. ஸோ அப்படியே சொல்லப்பட்ட ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் கேம். அந்த கேம் தான் ஜிடிஎஃப். ஏன்னா எத்தனையோ கேங்ஸ்டர் கேம் ஊரில் இருக்குது, அந்த கேம்லாம் இல்லாமல் ஏன் இந்த கேம் மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசப்படுது அப்படின்னா வந்து, ஏன்னா இந்த கேமில் கேங்ஸ்டருக்கு உண்டான ரியாலிட்டி இருக்குது, கேங்ஸ்டரும் சாமாங்கிறதையும் இதுலேயும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிக்கக்கூடிய அளவில், அதாவது நம்ம ரிலே லைஃபோட ஒத்து போகிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த கேமில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த கேம் ரொம்பவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் இப்போ பேட்டில் ராயல் கேம்ஸில் ரூம்லாம் க்ரியேட் பண்ணி ஆளுகளை சேர்த்து வச்சு நம்ம பண்ணாலும் இதுலேயும் ஆன்லைன் மூணு ஒன்று கொண்டு வந்து அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு மல்டிப்ளேயரில் ப்ளே பண்ணான்னு பண்ணி அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்து அதுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்த கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஏ. ஓகேங்களா, ஸோ அந்த ஜிடிஏல இருக்கக்கூடிய லாஸ்ட் வெர்ஷன் வந்த கேம் தான் ஜிடிஎஃப். அந்த கேம் வந்து அதோட ஹிட்டை வந்து பார்த்திங்கன்னா யாராலையுமே தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ், ஓகேங்களா, மோர் தென் ஆக்சுவலாக வந்து ட்வெண்ட்டி வரைக்குமே வந்து அரௌண்ட் 6 பில்லியன் கக்கமாக டர்ன்ஓவர் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா 225 மில்லியன் நினைக்கிறேன் ஐ திங்க், இதோட பில்டப் காஸ்ட் ஓவரால் மார்க்கெட்டிங் எல்லாம் சேர்த்து 225 மில்லியன் எங்கே இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 225 ரூபா போட்டு 6000 ரூபா சம்பாரிச்ச மாதிரி. ஓகேங்களா, சாரி 60000 ரூபா சம்பாரிச்ச மாதிரியா, ஆமாம் 60000 ரூபா சம்பாரிச்ச மாதிரி. ஓகேங்களா, ஸோ நினச்சி பாருங்கள், 225 ரூபா போட்டு 60000 ரூபா சம்பாரிச்ச மாதிரி. இது வந்து 2020 வரைக்கும் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் வந்துச்சு 2020க்கு அப்புறம். ஓகேங்களா, 2 வருஷம் சும்மா இந்த கேமு பிச்சுக்குன்னு போச்சு. அதுக்கப்புறம்லாம் சொல்லவே தேவையில்ல. அரௌண்ட் இதோட நெட்ஒர்க் அரௌண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை எக்ஸாக்டாக தெரியல, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 பில்லியனை கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கும் கன்ஃபார்ம். ஓகேங்களா, ஏன்னா 2020க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 6 பில்லியனை தாண்டிடுச்சு. ஸோ வந்து இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் தான் விளையாண்டாங்க, ஏன்னா கேம்ஸ் தான் உருவானாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஃப் ஐ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஐ மீன் ஹை கிராஃபிக்ஸ் ஹையன் டிவைஸில் மட்டும்தான் விளாட முடியுது, அதை சொல்லப்படுற வந்து ஹையன் பிசிஸ். ஓகேங்களா, ஸோ நார்மலான பேசிக்காக வந்துட்டோம்னா 8 GB ரேம் தேவைப்படுது, 4 GB கிராஃபிக்ஸ் தேவைப்படுது, அப்போவுமே என் லேப்டாப்பே மங்கு மங்குன்னு மங்குது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா மொபைல் லான்ச் போகலான்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க, மறுபடி என்ன காரணமோ தெரியல தூக்கிட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ பட் ஆனால் இப்போ இதே மாதிரி இருக்க கேமை நம்ம மொபைலில் நார்மலாக விளையாடணும் ஹை கிராஃபிக்ஸில். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேமும் இன்க்ளூடு, ஆஃப்லைன் கேமும் இன்க்ளூடு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகலாம். இதில் மொத்தமாக 5 கேம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த 5 கேமில் எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜிடிஎஃப் பிடிக்கும், என்னால் ஜிடிஎஃப் தவிர வேறு எந்த கேமும் நினைக்க கூட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஜிடிஎஃப்னா அது ஜிடிஎஃப் மட்டும்தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமுக்காக வரலாம் அதை விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் என்னன்னா வந்து ஜிடிஎஃப் எனக்கு வந்து பிடிக்கும் ப்ரோ, பட் ஆனால் அதை என்னால் விளையாட தான் முடியல, பட் ஆனால் அது மாதிரியான ஒரு கேம் வரும்போது கன்ஃபார்ம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க, கமெண்டில் போட்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்கள் அப்போ எல்லாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5வது கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டி. ஏன்னா இது வந்துன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதே ராக் ஸ்டார் தான். ஓகேங்களா, ஸோ அவங்களோட 10th இயர் ஆனிவர்சரிக்காக இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ 3, ஜிடிஏ 4, ஜிடிஏ 5 மட்டும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிடிஏ வைஸ் சிட்டியோட இன்னொரு எடிஷனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் இது பர்ச்சேசபிள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஏக்கான ஒரு பேஸ்ன்னு கூட சொல்லலாம், இதுதான் அடித்தளமே. ஓகேங்களா, இந்த கேமோட ஹிட்டை வச்சு தான் வரிசையாக ஜிடிஏ சீரிஸே வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த ஆதிவாசியை நம்ம மறக்கவே கூடாது அல்லவா. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 GB வரும். ஸோ அந்த கேமை விளையாடுற அளவுக்கு உங்கள் மொபைலும் பெட்டராக இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் 5வது இடத்துல வச்சனா வந்து இதை விட கம்மியான ப்ரைஸே இல்லாமல் கம்மியான ஒரு மெமரி ஐ மீன் டவுன்லோட் ஃபைலோட. ஓகேங்களா, உங்களுக்கு நல்ல கிராஃபிக்ஸ்லேயே கொடுக்கக்கூடிய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் அப்கமிங்கில் வச்சிருக்கேன். ஸோ அதனால் இது 5வது பிளேஸில் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஜிடிஏ வைஸ் சிட்டி மட்டும் காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இதில் நீங்கள் ஜிடிஏ ரிலேட்டட் எல்லா கேமும் எடுத்துக்கலாம், பட் ஆனால் இது எல்லாமே பர்ச்சேசபிள். ஓகேங்களா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரே ஒரு கேம் மட்டும் இருக்கும், ராக் ஸ்டார்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தேடி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் கூட 4வது கேம் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் ஆன்லைன் 3D மல்டிப்ளேயர் கேம். ஸோ இந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிடிஏ வைஸ் சிட்டியில் இருக்க முடியாது கார் ஓட்டலாம்,
ஃப்ளைட் ஓட்டலாம், அட்டாக் பண்ணலாம், ஒரு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், ஐ மீன் சர்வே பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களால் எங்கே வேணால் ஸ்டண்ட்டு பண்ண முடியும், எது வேணால் பண்ண முடியும், டான்ஸ் ஆடலாம், ஓகேங்களா? ஸோ என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு கேமு, கன் எடுத்து எல்லாத்தையும் போட்டு கூட தள்ளலாம், ரேஸ் வச்சுக்கலாம், மல்டிப்ளேயர் மூடு கூட விளையாண்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 413 MB உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலான கேம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட் இருக்க மூணாவது கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியா வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஃப்ரீ தான். இதில் என்னென்னா வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிட்டி இருக்கும், அந்த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூல் பண்ணணும், ஓகேங்களா? அதில் இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தள்ளணும், போட்டு தள்ளிட்டு அந்த சிட்டியில் நீங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கேங்ஸ்டராக மாறணும், ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மல்டிப்ளேயர் மூடு விளையாட முடியும், ஆஃப்லைன் மூடு விளையாட முடியும், ஆன்லைன் மூடு விளையாட முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் நார்மலாக சொன்னப்பா, ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டு ரெண்டாவது கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு வேற லெவலான ஹை கிராஃபிக்ஸ் கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் கிரைம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேங் வார் ரிலேட்டடான கேம் தான். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், மல்டிப்ளேயர் கேமு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆமாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான கிராஃபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதோட டவுன்லோட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 656 MB, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஒரு சில மிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா ஒரு சிட்டியை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு கேங் கூட நடுவில் நடக்கக்கூடிய ஒரு வார், அந்த வார பேஸ் பண்ணி தான் இந்த கேம் இருக்க போது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய கேம் என்னன்னா வந்து மாசிவ் ஓபன் வேர்ல்ட் கேம். இது வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் வெகாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலான கிராஃபிக்ஸ். இங்கே ட்ரெய்லரில் பார்க்குறது உண்மைதான், இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மொபைலில் விளையாட முடியாது, ஓகேங்களா? உங்களுக்கு பெட்டரான கிராஃபிக்ஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டரான மொபைலில் தான் விளையாடணும். அப்போனா தான் இந்த கேமை அணு அணுவாக என்ஜாய் பண்ண முடியும். இதில் கிட்டத்தட்ட ஜிடிஎல் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? உங்களால் ஸ்டோரி மூடும் இருக்குது, நார்மல் ஓப்பன் வேர்ல்டு இருக்குது, உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த கேம் கேங்ஸ்டர் வெகாஸ், இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி காமிச்ச 5 கேமுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிடிஎஃப்ஐ மாதிரி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் இன் ப்ளே ஸ்டோர், ஓகேங்களா? ஸோ நல்ல கிராஃபிக்ஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய கேம்ஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த கேம்ஸில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், எந்த கேமை ப்ளே பண்ண போகிறீங்க இப்போவே அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கான டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாம் கேட்டுருப்பீங்க, அது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் மக்களே, ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக, ரீடைரக்ட் டு த ப்ளே ஸ்டோர், ஓகேங்களா? ஸோ ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும், டப்புனு போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள், டேட்டாவை சேர்த்து வைங்க, பிடிச்சி தாக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேம்ஸில் உங்களோட ஃபேவரட் ஒன்றை விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, எனக்கு இந்த கேமே ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டு போங்க, பார்ட் 2ல பார்த்துக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதாக இருக்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் புது புது கேம்ஸை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணலாம், உங்களோட வீக்கெண்ட்ஸையும் சரி வீக் டேஸையும் சரி சூப்பராக கொண்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ லவ் யூ ஆல், மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், பை பை காய்ஸ்.